Welcome to the show. IPL review. So, this is Mumbai Indians vs KKR. Mumbai Indians win. So, KKR toss win. Opening batting choose. So, toss win. Batting நீங்க பெரிய ஸ்கோரா அடிச்சிடுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அது நடக்கல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Tripathi வந்து ஓபனிங் இறக்குறாங்க போன மேட்ச்ல நடந்த மிஸ்டேக்கே இந்த மேட்ச்ல நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி Tripathi and Gill இவங்க ரெண்டு பேத்தையும் ஓபனிங் இறக்குறாங்க Gill மட்டும் தாங்க 20+ ஸ்கோர் பண்ணாரு மத்தபடி ஓபனிங்ல ஒண்ணும் நடக்கல ஏனா Tripathi வந்து இன்னைக்கு 7 ரன்ல அவுட் ஆயிராரு சோ இதுக்கு அப்புறம் வராரு 1 டவுன்ல ராணா வந்ததுமே ஒரு 4 அடிச்சனே ஏய் பரவாயில்லை ராணா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படி நினைச்சேன் ஆனா அது இன்னைக்கு வேலைக்கு ஆகல சோ அவரு 5 தினேஷ் கார்த்திக் 4 அப்படினு சொல்லிட்டு எல்லாம் அவுட் ஆயிராங்க முக்கியமா சொல்லணும் அப்படினா நீங்க தினேஷ் கார்த்திக் கேப்டன்ல இல்ல அவர் வந்து ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுத்துறாரு இன்னைக்கு ஆஃப்டர்நூனே நான் வந்து கேப்டன் பதவியில இருந்து விலகிறேன் அப்படினு சோ இதுக்கு அப்புறம் கேப்டன் மோர்கன் இறங்குறாரு சோ இவர்தான் வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் மேட்சே தோக்க ஓடிக்க போறீங்களாடா நான் வந்து கேப்டன் அதனால வந்து நிதானமா விளையாட போறேன் அப்படினு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து செயல்படுத்துறாரு சோ ரசல் வந்து 12 ரன்னுக்கு அவுட் ஆயிராருங்க இதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் டீம் முடிஞ்சு அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப ஏனா 110 120 இவ்வளவு மட்டும் ஸ்கோர் பண்ணாங்க அப்படி நினைச்சிட்டே இருந்தோம் ஆனா இல்ல கம்மிஸ் நான் இருக்கேன் நான் அடிச்சு கொடுக்கிறேன் நான் ஒரு பவுலர் தான் ட்ரீம் லெவல் எடுத்தவங்க கூட இன்னைக்கு ஏமாத்திறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டு So, அவர் இன்னைக்கு அடிச்ச 50+ தான் வந்து இன்னைக்கு 148 ரன்கள் எடுக்க முக்கியமான காரணம் KKR அப்படினே சொல்லலாம் 39 ரன் ஸ்கோர் பண்றாங்க மோர்கன் இவளே எவ்வளவு அடிச்சாலும் பால் பறக்கல ஆனா வந்து இவர் வந்து 39 அடிச்சதுக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லலாம் சோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் KKR பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவரா இருந்தது அப்படினா சொல்லணும் ஏனா ஓபனிங் ரொம்ப வீக்கா இருந்துச்சு ஏனா வந்து Tripathi வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல அவுட் ஆனாலே வந்து முக்கியமான காரணம் அப்படினே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க தினேஷ் கார்த்திக் நீங்க அடிக்க அப்படினு பார்க்கறப்ப இன்னைக்கு ராங்கான ஒரு ஷாட்டை சூஸ் பண்ணி இன்னைக்கு அவுட் ஆயிராரு சோ அதுவே மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படினே சொல்லலாம் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படினு பாத்தீனா அதாவது ப்ளஸ் மீன்ஸ் யாருக்கு அப்படினு பாத்தீனா மும்பை இந்தியன்ஸ்க்கு bowling சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க முக்கியமா சொல்லனா ராகுல் சஹர் தீபக் சஹர் எப்படி CSK க்கு ஒரு ஸ்டாண்டர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரோ அதே போல தான் ராகுல் சஹர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படினே சொல்லலாம் சோ மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு bowling பெர்ஃபார்மன்ஸ்ல வெயிட்டாவே இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் சோ 149 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட நம்ம மும்பை இந்தியன்ஸ் கலரங்கறாங்க ரோஹித் சர்மா and டேகாக் இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து பயங்கரமான ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஓபனிங்ல ஆனா சீக்கிரமா அவுட் ஆயிட்டு திரும்பிறாரு டீகாக் தான் இன்னைக்கு ஸ்டாண்டர்டான பெர்ஃபார்மன்ஸ் மேன் ஆஃப் தி பிளேயர் இல்ல வந்து டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி பிளேயர் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி மேட்ச் அப்படின என்ன ஆனா அவார்ட் கொடுக்கலாம் சோ டீகாக் தான் இன்னைக்கு 70+ ஸ்கோர் பண்றாரு இவர்தான் வந்து இந்த டீம் வின் பண்ண முக்கியமான காரணம் இதுக்கு அப்புறம் அதாவது ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் வராரு அவர் 10 ரன்ல அவுட் ஆயிட்டு பெவிலியன் திரும்ப ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல் ரவுண்டரா இருந்தவரை பேட்ஸ்மேனா உருவாக்குனது இந்த டோர்னமென்ட் தான் சோ அவரும் வந்து தன்னோட பங்குக்கு 20+ ஸ்கோர் பண்றாரு சோ இந்த டீம் வந்து எளிதா வின் பண்ணிராங்க 8 விக்கெட் வித்தியாசத்துல இன்னைக்கு மேட்ச் வந்து வின் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி சாதிச்சிருக்காங்க நாங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் சோ KKR bowling பத்தி சொல்லணும் அப்படினா சக்கரதி ஆகட்டும் மாவி ஆகட்டும் ரஸ்ஸல் ஆகட்டும் யாரோட bowling இன்னைக்கு எடுபடல சோ அதுவும் ஒரு விதமான ஒரு மைனஸ் அப்படினே சொல்லலாம் ஏனா ஒரு 148 அப்படின்ற டார்கெட் கம்மியான டார்கெட்டா இருந்தாலும் bowlingல கொஞ்சம் கண்டெயின் பண்ணி bowling பண்ணிருக்கலாம் சோ அப்படி தான் ஸ்டார்டிங்ல பண்ணாங்க ஆனா முடியல சோ அது வந்து ஒரு வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லலாம் சோ இன்னைக்கு மேட்ச் வந்து ஈஸியா வின் பண்ணறாங்க Mumbai Indians மறுபடியும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிட்டு வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வேற லெவல்ல வெயிட் கொடுக்குறாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ் சோ இன்னைக்கு மேட்ச் நீங்க பாத்தீங்க அப்படினா என்னெல்லாம் பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றதை நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் இன்னும் சொல்ல உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் முறை டாடா பை டேக்